மதுரை ஆவின் சார்பில் கவ் கோல்டு எஸ் எம் நிலைப்படுத்தப்பட்ட பால் டி மேட் உட்பட ஐந்து வகை பால் பாக்கெட்டுகள் ஐந்து லட்சத்திற்கும் மேல் தயாரிக்கப்படுகின்றன இவை நாற்பதற்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் மூலம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டெப்போக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன இந்நிலையில் ஆரப்பாளையம் மண்டலத்திற்கு உட்பட்ட முப்பத்தி மூன்றாவது வழித்தடத்தில் பால்வேன் மூலம் நாகமலை புதுக்கோட்டை மதுரை காமராஜ் பல்கலை கீழமாத்தூர் உள்ளிட்ட டெப்போக்களில் பால் பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட்டன இதனிடையே பல்கலைக்கழகத்திற்கு அருகே உள்ள டெப்போவில் அரை லிட்டர் எஸ் எம் பச்சை நிற பாக்கெட் வாங்கிய பெண் நுகர்வோர் பாக்கெட்டிற்குள் இ இறந்து மிதந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அந்த பாலை டெப்போவில் திருப்பி ஒப்படைத்தார் பேக்கிங் செய்யும் போது தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறிய அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்